தமிழ்நாட்டிலிருந்து மூன்று அமைச்சர்கள் கொண்ட குழுவானது ஒடிசா மாநிலத்திற்கு சென்றிருக்கின்றது. விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் உள்ளிட்ட மூன்று குழுவானது தற்பொழுது ஒடிசாவுக்கு சென்றிருக்கின்றார்கள். ஒடிசா செல்வதற்காக இருந்த அந்த விமான நிலையத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோடு அங்கு இருக்கக்கூடியவர்கள் புகைப்படம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மீட்பு பணியில் அங்கு எத்தனை உயிர்கள் போய்க் கொண்டிருக்கிறது என்பதை பற்றிய கவலையெல்லாம் இல்லாமல் ஒரு புகைப்படம் என்பது தேவையா என்கிற ஒரு விஷயத்தையும் இங்கு நாம் கவனிக்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 35 பேர் தற்பொழுது வரை உயிரிழந்திருப்பதாக அதிகாரிகள் மட்டத்தில் கூறப்படுகிறது. அங்கு படுகாயமடைந்து 80 மேற்பட்டவர்கள் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையும் இருக்கும் பொழுது இன்னும் பலி எண்ணிக்கை அதிகமாகக்கூடிய ஒரு நிலையும் சூழலும் உருவாகியிருக்கிறது. இதற்கிடையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அங்கு விமானத்தில் இருந்த பயணிகளோடு புகைப்படம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளும் தற்பொழுது வெளியாகி முகம் சுழிக்கக்கூடிய ஒன்றாக உருவெடுத்திருக்கிறது. ஒடிசா மாநிலத்தில் 3 ரயில்கள் மோதிய கோர விபத்து தொடர்பான மீட்பு பணிகள் மற்றும் நிவாரணப் பணிகளை கண்காணிப்பதற்காக தமிழ்நாடு அரசு சார்பாக 3 அமைச்சர்கள் கொண்ட குழுவானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி சிறப்பு திட்டங்கள் அமலாக்கத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் மற்றும் பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு சென்று அங்கு ஆய்வுப் பணியை மேற்கொள்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். முன்னதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விபத்து நடந்த அந்த ஒடிசா மாநிலத்திற்கு செல்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விமானத்தில் புகைப்படத்தை எடுத்து கொண்டிருக்கிறார். இதுதான் ஒரு இந்தியாவே தமிழ்நாடே கவலை தோய்ந்த ஒரு முகத்தில் ஒரு நிலையில் இருக்கும் பொழுது விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டாக புகைப்படம் எடுக்கிறாரா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஆனால் ஒரு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இப்படிப்பட்ட ஒரு புகைப்பட விஷயம் தேவையா என்பதையும் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இந்த இடத்தில் தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக 3 அமைச்சர்கள் கொண்ட குழுவானது ஒடிசா மாநிலத்திற்கு விமானத்தின் மூலமாக செல்வதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதன்படி இன்று காலை சென்னையிலிருந்து விமான மார்க்கமாக ஒடிசாவிற்கு செல்வதற்காக 3 அமைச்சர்கள் கொண்ட குழுவானது சென்றிருக்கிறது. அந்த விமானத்தில் விளையாட்டுத்துறை மற்றும் சிறப்பு திட்டங்கள் அமலாக்கத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமானத்தில் இருந்த பயணிகளோடு புகைப்படம் எடுத்து கொண்டிருக்கிறார். இந்தியாவே கவலை தோய்ந்த முகத்தில் இருக்கிறது. ஆனால் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் புகைப்பட ஒரு விஷயத்தை எடுத்து கொண்டிருப்பது தமிழர்களை முகம் சுழிக்கக்கூடிய ஒன்றாக மாற்றியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். கோரமண்டல் விரைவு ரயில் பெரும்பாலான பயணிகள் வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ரயில் விபத்து நிகழ்ந்த பகுதிக்கு ரயில்வேத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சென்றிருக்கின்றார். இதேபோன்று ஒடிசா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கும் களத்தில் இருக்கிறார். சென்னை வந்து கொண்டிருந்த கோரமண்டல் விரைவு ரயிலில் 100 மேற்பட்டோர் பலியாகியிருக்கலாம் என்றும் தற்பொழுதைய நிலவரப்படி 280 பேர் அங்கு உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. பலர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 900 மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருப்பதினால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒடிசா ரயில் விபத்து குறித்து ஆய்வுக்காக செல்லும் விமானத்தில் பயணிகளுடன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் புகைப்படம் எடுத்துக்கொண்ட காட்சியானது தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒடிசா ரயில் விபத்து குறித்து ஆய்வு செய்வதற்காக தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக 3 அமைச்சர்கள் கொண்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் குழுவானது நியமிக்கப்பட்டிருந்தது. அதன்படி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் மற்றும் விளையாட்டு சிறப்பு திட்டங்கள் அமலாக்க கண்காணிப்பு துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் ஆகிய 3 பேரும் அந்த ஒடிசா மாநிலத்திற்கு சென்று பாதிக்கப்பட்ட தமிழர்களை மீட்டு அவர்களுக்கு தேவையான உரிய சிகிச்சை அளிக்கப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்காக இங்கு தமிழ்நாட்டிலிருந்து விமானம் மூலமாக இன்று காலை புறப்பட்டார்கள். சென்னையில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் கூலிங் கிளாஸ் அணிந்து கொண்டு கூலாக ஸ்டைலாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பயணிகளோடு புகைப்படம் எடுக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம்.